இந்த வீடியோல தியரி க்வெஸ்சன் பார்க்கறோம். டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபாலோயிங் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ்க்கு கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது இந்த ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் என்ன டிஃபரன்சஸ்ன்னு பார்ப்போம். ஒன்று பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு போட்ட ஹெட்டிங். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில். டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்து ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இன்னொரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டலில் ஒரே அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும். ஒன்லி ஒன் அக்கௌண்ட், தட் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர். கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன்மெயின் ஃபார் ஈச் பார்ட்னர். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும், அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு இருக்கும். ஆனால் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதான் அதில் கொடுத்துருக்காங்க, டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டலில் ஒரே அக்கௌண்ட் தான் கேபிட்டல் அக்கௌண்ட், அது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் கேபிட்டலில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வரங்க, சேஞ்ச் இன் கேபிட்டல். தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நார்மலி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு எக்ஸப்ட் வென் அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கேபிட்டல் இஸ் வித்ட்ரான் பர்மனன்ட்லி. இந்த மெத்தடில் என்ன, அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் இந்த ஓப்பனிங் ஆரம்பத்தில் ஒரு டென் லேக்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எந்த அடிஷ்னல் கேபிட்டலும் போடலை, எந்த ட்ராயிங்ஸும் எடுக்கலைன்னா எந்த வருஷத்து அந்த அது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஆரம்பத்தில் போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டே கடைசி வரைக்கும் இருக்கும். எந்த அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரல, எந்த ட்ராயிங்ஸும் எடுக்கலை. ட்ராயிங்ஸ்னால் ரெகுலர் ட்ராயிங்ஸு, பெர்மனண்ட் ட்ராயிங்ஸ்ன்னு இருக்கணும், வித்ட்ராயல் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா பெர்மனண்ட் வித்ட்ராயல் இல்லைன்னா கேபிட்டல் நார்மலி வந்து அன்சேஞ்சாக இருக்கும். இந்த கேபிட்டல் அமௌண்ட் ஒரே ஆரம்பத்தில் என்ன கேபிட்டல் அமௌண்ட் இருந்துச்சோ அதே அமௌண்ட்டு தான் இறுதி வரைக்கும் இருக்கும். எப்போ எக்ஸப்ட் வென் அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கேபிட்டல் இஸ் வித்ட்ரான் பர்மனன்ட்லி. இது ரெண்டு இல்லைன்னா இந்த மெத்தடில், இந்த மெத்தடில் இந்த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்சஸ் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அமௌண்ட்டு. எப்போ எவ்வளோ ட்ராயிங் பண்ணுறாங்க, டெபிட் பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ் எதுனால, அதனால் அமௌண்ட் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? ரெண்டு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் போடுறாங்க, அதனால் ஒரே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால கேபிட்டல் அக்கௌண்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். திரும்ப படிக்கிற மாதிரிங்க, சேஞ்ச் இன் கேபிட்டல், த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நார்மலி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. இப்போ இந்த அமௌண்ட்டு கேபிட்டல் அமௌண்ட்டு மாறாது எப்பையும், எக்ஸப்ட் எப்போனா வென் அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கேபிட்டல் இஸ் வித்ட்ரான் பர்மனன்ட்லி. இது ரெண்டு இருந்தால் மட்டும் மாறும், இல்லைனா அந்த கேபிட்டல் ரிமைன் அன்சேஞ்ச்டு, கேபிட்டல் பேலன்ஸ் மாறாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்சஸ் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். ஆமாம், இங்கே வந்து அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் பீரியட் டு பீரியட் மாறும். க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள், கேபிட்டல் ஆல்வேஸ் ஷோஸ் த கிரெடிட் பேலன்ஸ். இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸை காமிக்கும் எப்பவுமே, பட் கரண்ட் அக்கௌண்ட் மே விஷ் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். இதில் ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதில் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் தான் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன கேபிட்டல் தான் கிரெடிட் பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டல் தான் கிரெடிட் பண்ணுறோம், பெர்மனண்ட் வித்ட்ராயல் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில். கரண்ட் அக்கௌண்ட் வேணால் மேபி டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கலாம் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில். இங்கே வந்து ஒரே அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால் ஜென்ரலி கேபிட்டல் அக்கௌண்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எல்லாம் இதிலே வர்றதுனால கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும் ஜென்ரலாக. மேபி ஓவர் வித்ட்ராயல் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கலாம், டெபிட் பேலன்ஸாக இருக்கலாம். அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் ஜென்ரலி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், இட் மே ஆல்சோ ஷோஸ் எ டெபிட் பேலன்ஸ். அதனால் இதில் மேக்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஜென்ரலாக காமிக்கும், மேபி டெபிட்டும் இருக்கலாம், டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம் ஓவர் வித்ட்ராயல் ஆகி போச்சுன்னா. ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ், சேலரி ஆர் கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் டன் இன் த கரண்ட் அக்கௌண்ட். இந்த மெத்தடில் ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பூரா அதானா, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸு டெபிட் பண்ணுறது, பார்ட்னருக்கு சேலரி, பார்ட்னர் கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வருது இல்லாட்டி லாஸ் வருது, இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி போடணும்.
கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அடிஷனல் ஓப்பனிங் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் பெர்மனண்ட் வித்ட்ராயல் அது மட்டும்தான் அதில் இருக்கும். மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பூரா இந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பூரா கரண்ட் அக்கௌண்ட்டில் செய்யணும். இங்கே ரெண்டு அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பூரா கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் எல்லாமே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும். ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், சேலரி ஆர் கமிஷன், ஷேர் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் டன் இன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா ஒரு அக்கௌண்ட் தானே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எந்த அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட் தானே இருக்குது ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில். ஆனால் இங்கே இந்த மெத்தடில் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பூரா எதில் பண்ணுறாங்க? கரண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பூரா எங்கே பண்ணுறாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்டை டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தட்லேயும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னால் என்னென்ன என்ன அக்கௌண்ட் வரும், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் என்ன அக்கௌண்ட், ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா ரெண்டு அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டும் வரும். ஃப்ளக்சுவேட்டிங்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் வரும். எல்லா ட்ரான்சாக்ஷனும் அதிலேயே எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அது அந்த அக்கௌண்ட்லேயே செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? இதை திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.